வணக்கம் நியூவர்ஸ். இன்றைக்கி வேதா சமையலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து உருளைக்கிழங்கு சிக்கனும் சேர்த்து ஒரு நம்ம வந்து ஒரு குருமா பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பூரிக்கு நல்ல ஆப்டான ஒரு டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு ஒன்றுக்கு ரெண்டாக மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காயும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். மீதி வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் வந்து தாளித்து விடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குருமாவில் செய்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமாவுக்கு நல்லா ஒரு மணமும் நல்லா ஒரு டேஸ்ட்டும் வந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருள் தான். அதனால் கரெக்டான அளவில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அதோடவே வந்து நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்கிறப்போ அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பூரிக்கு நம்ம நார்மலாக செய்கிற குருமாவை விட இந்த மாதிரி ஒரு சிக்கனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் குருமா செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ரொம்ப பிடிக்கும். நார்மல் குருமாவை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு அளவுக்கு சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் எண்ணெயில் வதங்கட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாம் மூணும் சேர்ந்து அந்த மசாலா பொருளோட இந்த இஞ்சி பூண்டு வதக்கிறப்போ ஒரு நல்லா ஒரு மணம் வருது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஒரு வதக்கினதுக்கப்புறம் நாம் வந்து மீதி எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், எல்லா பொருளும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு நல்லா கலந்து விடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு மசாலா பொருள், இதில் வந்து நான் வந்து கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துறேங்க. ஏன்னா முதல்லே வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காயெல்லாம் இதில் போட்டிருக்குறோம். அதனால் அதிகமாக கரம் மசாலா வேண்டாம், கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வைக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் வந்து அதுவே தண்ணி விட்டுருக்கும். இப்போ வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன், அதே மாதிரி கரம் மசாலா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துனா போதும். அப்புறம் வந்து நான் இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாத்தூளில் ஆல்ரெடி வந்து ஜீரகம், மல்லி, மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு. அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேங்க. சப்போஸ் நீங்கள் தனியாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இது வந்து நல்லா காரமாக இருக்கங்காட்டி நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து எல்லா மசாலாவையும் சேர்த்து ஒட்டுக்காக கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுவே வந்து தண்ணி விட்டு பிரிஞ்சு வரும். அதுக்குள்ளே நாம் வந்து அரைக்க வேண்டிய பொருள் வந்து அரைச்சிக்கலாம். தேங்காயும் முந்திரி பருப்பும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், சிக்கன் தண்ணி விட்டு அதுவே நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நாம் வேக வச்சு மசித்து வச்ச உருளைக்கிழங்கை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப மசிக்கல, ஒன்றுக்கு ரெண்டாக மசிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து எடுத்து சாப்பிட்றப்போ நல்லா வந்து இருக்கும். எங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த டிஷ்ஷு உருளைக்கிழங்கும் சிக்கனும் சேர்த்து வச்சது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் பூரி சப்பாத்திக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து தோசைக்கு இது வந்து ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். தோசையை விட ஊத்தாப்பம் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டத்துக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் முந்திரி பருப்பும் பேஸ்ட்டை இதோட சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் இது சேர்த்து நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க விடலாம்.
சிக்கன் வந்து டக்குன்னு வெந்துடும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. முதலே ஆல்ரெடி சிக்கன் வந்து தண்ணி விட்டு ஓரளவுக்கு வெந்திருக்கு, உருளைக்கிழங்கும் வெந்திருக்கு. அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா சுற்றி கொதி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மேலே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம வந்து இறக்கிடலாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய பூரி, சப்பாத்தி, ஊத்தாப்பம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு ஆப்டான ஒரு நான்வெஜ் டிஷ்ஷுங்க. இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் குழந்தைகளுக்கு இந்த டிஷ் ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், கொத்தமல்லி தழை ஒரு கை போட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் கொதி வந்துருச்சு. இந்த இதோட வந்து உண்ணியொன்று வந்து என்னென்னா, பச்சை மிளகாயை வந்து ஒன்று கீறி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பச்சைமிளகோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். எங்கள் அது குழந்தைகளை சாப்பிடாதுங்கிறங்காட்டி நாங்கள் இப்படி செஞ்சிட்டோம். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு குருமா இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.